வணக்கம். இப்பொழுது நாம் இருக்கும் இடம் புதுக்கோட்டை மாவட்டத்தில் உள்ள திருப்பெருந்துறை எனும் ஆவுடையார் கோவில் என்ற ஊரில். இந்த ஆவுடையார் கோவில் எனும் ஊரில் தமிழகத்தின் மிக சிறப்பு வாய்ந்த ஆலயம் ஒன்று அமைந்துள்ளது. இவ்வாலயம் தமிழர்களின் சிற்பக்கலைக்கு சிறந்த எடுத்துக்காட்டாக இவ்வாலயம் விளங்குகிறது. ஒவ்வொரு தமிழரும் பார்க்க வேண்டிய மிக சிறப்பு வாய்ந்த சிவாலயமாகும். இவ்வாலயம் இருக்கும் இடம் ஆவுடையார் கோவில். இவ்வாலயம் தேவார பாடல் பெற்ற சோழ நாட்டு தலங்களில் ஒன்றாகும். இவ்வாலயம் காவிரியின் தென்கரையில் அமைந்துள்ள சிவாலயமாகும். இவ்வாலயம் திருவாசக திருத்தலங்களில் ஒன்றாகும். இவ்வாலயத்தை மாணிக்க வாசகரால் கட்டப்பெற்றது என்பதை கல்வெட்டின் மூலமும் புராணங்கள் மூலமும் அறியப்படுகிறது. இவ்விடத்தில்தான் மாணிக்க வாசகர் திருவாசகத்தை இயற்றியுள்ளார். இவ்வாலயத்தில் 1000 ஆண்டுகள் பழமையான திருவாசகம் மற்றும் திருக்கோவையார் ஓலைச்சுவடிகள் மிகவும் பாதுகாக்கப்பட்டு வைக்கப்பட்டுள்ளது. இவ்வாலயம் மாணிக்க வாசகர் திருத்தலமாக கருதப்படுகிறது. இவ்வாலயத்தில் காணப்படும் கொடுங்கையின் சிற்ப வேலைப்பாடுகள் வேறெந்த ஆலயத்திலும் நாம் காண முடியாது. பல சிறப்புகளை தன்னகத்தை கொண்டுள்ள இவ்வாலயத்தின் பெயர் அருள்மிகு ஆத்மநாப சுவாமி திருக்கோவிலாகும். இருக்கும் இடம் திருப்பெருந்துறை என்கின்ற ஆவுடையார் கோவில். இவ்வாலயத்தில் இறைவன் திருப்பெயர் ஆத்மநாதர். தாயார் திருநாமம் யோகாம்பாள். தல விருட்சம் குருந்த மரம். இவ்வாலயத்தின் தீர்த்தம் அக்னி தீர்த்தம். இவ்வாலயத்தின் புராண பெயர் சதுர்வேதி மங்கலம் என்றும் சிவபுரம் என்றும் அழைக்கப்படுகிறது. இவ்வாலயத்தின் கல்வெட்டுக்களில் இவ்விடத்தை மிழலை கூற்றத்து, நடுவிற்கூற்றம், பிரம்மதேசம், தனியூர், திருப்பெருந்துறையான பவித்ர மாணிக்க சதுர்வேதி மங்கலம் என்று குறிப்பிடப்பட்டுள்ளது. இவ்வாலயத்தில் இறைவன் ரூபம் என்பது வடிவம், அரூபம் என்பது வடிவம் இல்லாமை, அருவுருவம் என்பது லிங்க வடிவம் ஆகிய 3 வடிவங்களில் இறைவன் அருள்வாளிக்கிறார். கருவறையில் இறைவன் அரூபமாகவும் அருவுருவமாகவும் குருந்த மரம் தல விருட்சமாகவும் உருவமாக மாணிக்க வாசகராகவும் அருள்பாலிக்கிறார். இங்கு குருந்த மரத்தையும் சிவனாக கருதுவதால் கார்த்திகை சோமவாரத்தில் இந்த மரத்தின் முன்பாகவே 108 சங்காபிஷேகம் நடத்தப்படுகிறது. இவ்வாலயத்தின் கருவறையில் சதுர வடிவ ஆவுடையார் மட்டுமே இருக்கிறது. அதன் மீது ஒரு குவளை சாத்தப்பட்டுள்ளது. குவளை உடலாகவும் அதனுள் இருப்பது ஆத்மாவாகவும் கருதப்படுகிறது. இதன் காரணமாகவும் ஆத்மாக்களை காத்தருள்வார் என்பது
என்பதால் சுவாமிகி ஆத்மநாதர் என்று இவ்வாலயத்தில் அழைக்கப்படுகிறது. இவ்வாலயத்தில் இறைவனுக்கு ஆறுகால பூஜையின் போது 108 மூலிகை கலந்த தைல முழக்கு நடத்தப்படுகிறது. மற்ற கோவில்களில் தீபாராதனை செய்யும் பொழுது பக்தர்கள் தீபாராதனையை கண்ணில் ஒற்றிக்கொள்வார்கள். ஆனால் இவ்வாலயத்தில் கோவில் மூலவருக்கு தீபாராதனை செய்யும் தட்டை வெளியில் கொண்டு வருவதில்லை. இங்கு சிவனே ஜோதி வடிவமாக இருக்கிறார். அவரை வணங்குவதே தீபத்தை வணங்குவதற்கு ஒப்பானதாகும். இங்கு சிவபெருமானுக்கு ஏற்றப்படும் தீபாராதனை வெளியில் கொண்டு வருவதில்லை. நந்தி பலிபீடம் இல்லாத சிவாலயமாகும். சுவாமியும் அம்பாலும் இங்கு உருவம் கிடையாது, லிங்கம் கிடையாது. கருவறையில் ஆவுடை மட்டுமே காணப்படுகிறது. அம்பாளுக்கு திருப்பாதங்கள் மட்டுமே இவ்வாலயத்தில் வைக்கப்பட்டுள்ளது. பிரதோஷம் நடைபெறாத சிவஸ்தலமாகும். இங்கு மாணிக்க வாசகருக்கு மட்டுமே இங்கு திருவிழா. இவ்வாலயத்தின் உற்சவர் மாணிக்க வாசகராவார். இவ்வாலயத்தில் தான் திருவாசகம் மாணிக்க வாசகரால் ஏற்றப்பட்டுள்ளது. மாணிக்க வாசகர் தமது கைப்பட எழுதிய ஓலைச்சுவடி, எழுத்தாணி ஆகியவை சன்னதியில் இன்னும் உள்ளது. இவ்வாலயம் முழுவதும் கருங்கற்களாலான அற்புதமான சிற்பங்கள் நிறைந்த சிறந்த கோவிலாகும். மாணிக்க வாசகரால் கட்டப்பட்ட மிகச் சிறப்பு வாய்ந்த இத்தலம் இக்கோவில் மண்டபங்களில் முறுக்கு கம்பிகளால் வேயப்பட்டது போல கொடுங்கைகளும் அமைக்கப்பட்டுள்ளது. 5 கம்பிகள் இணைக்கப்பட்டு அதில் ஆணி அடித்தது போல இவை இருக்கிறது. இது தவிர தியாகராஜ மண்டபத்தில் கல் சங்கிலி காணப்படுகிறது. மேலும் பஞ்சாட்சர மண்டபத்தில் சப்தஸ்வர இசையை எழுப்பும் தூண்கள் காணப்படுகிறது. பெரிய மண்டபத்தில் உள்ள 2 தூண்கள் 1000 சிறிய தூண்களை தாங்கி நிற்பது போல் அழகாக செதுக்கப்பட்டுள்ளது. திருவிழா நாட்கள் ஆணி திருமஞ்சனம், மார்கழி திருவாதிரை ஆகும். இவ்வாலயத்தில் மாணிக்க வாசகரை முதன்மைப்படுத்தி இத்திருவிழாக்கள் நடத்தப்படுகிறது. சுவாமிக்கு உற்சவம் இல்லாதபடி மாணிக்க வாசகருக்கு நடத்தப்படுவதால் இதனை பக்தோற்சவம் என்று அழைக்கப்படுகிறது. ஆவுடையார்கோவில் மூலஸ்தானஸ்தில் சிவனுக்கு பின்புறத்தில் வெள்ளை, சிவப்பு, பச்சை ஆகிய நிறங்களில் தீபங்கள் ஏற்றப்படுகிறது. இங்கு சுவாமிக்கு சிலை இல்லை என்பதால் இவருக்கு 3 கண்களை குறிக்கும் விதமாக தீபங்கள் ஏற்றப்படுகிறது. இந்த ஆத்மநாப சுவாமி சிவபெருமானுக்கு 18 பெயர்கள் இவ்வாலயத்தில் அழைக்கப்படுகிறது. பரமசுவாமி, சதுர்வேத புரீஸ்வரர், சிவயோகவனதீஸ்வர், குந்தகவனேசர், திருமூர்த்தி தேசிகர், சிவசேகரநாதர், சன்னவனேசர், சன்னவனநாதர், மாயாபுர நாயகர், விபிரதேசிகர், சப்தநாதர், பிரகதீசர், திருதகதே
தேசிகர், அசுவநாதர், சிவபுரநாதர், மகாதேவர் போன்ற திருநாமங்களோடு இறைவனை அழைக்கப்படுகிறார். இவ்வாலயத்தில் 6 சபைகள் அமைந்துள்ளது. அந்த சபைகள் கனக சபை, நடன சபை, தேவ சபை, சத் சபை, சித் சபை ஆகிய சபைகள் அமைந்துள்ளது. இந்த ஆவுடையார் அமைந்துள்ள இவ்விடத்தை குருந்தவனம், சதுர்வேதபுரம், சிவபுரம், திருமூர்த்திபுரம், ஞானபுரம், தென்கைலை, யோகவனம், ஆதி கைலாயம், அனார்தி மூர்த்தி தலம், உபதேச தலம், பராசக்திபுரம், பவித்ர மாணிக்கம் என்ற பெயர்களில் இவ்விடத்தை அழைக்கப்படுகிறது. உலக உயிர்கள் வீடு பேறு பெறுவதற்கும் பிறவி கடலில் இருந்து கரையேறுவதற்கும் துணையாக இருப்பது, பெரும் துறையாக இருப்பது இந்த திருபெருந்துறையாகும் என இவ்வூரை போற்றப்படுகிறது. ஆவுடையார் கோவிலுள்ள சிவபெருமானை தான் குதிரை சாமி என்று அழைக்கப்படுகிறார்கள். காரணம், மாணிக்கவாசகருக்காக சிவன் குதிரைகளுடன் மதுரைக்கு சென்று ஹரிமர்தன பாண்டியனிடம் ஒப்படைத்தார். குதிரை மீது சென்ற சிவன் இக்கோவிலில் பஞ்சாட்சர மண்டபத்தில் அருள் பாலிக்கிறார். இவரை குதிரை சாமி என்று அழைக்கப்படுகிறார்கள். தலையில் கொண்டையுடன் குதிரை வீரர் அணியும் ஆடை அணிந்து, கையில் சவுகுடன் வித்தியாசமான உருவில் இவ்விடத்தில் சிவபெருமானை காணலாம். இவருக்கு அசுவநாதர் என்ற பெயரும் உண்டு. சிவாலயத்தில் வழிபடுவோர்க்கு குரு பலன் கூடும் என்பார்கள். மாணிக்கவாசகருக்கு ஈசன் குருவாய் நின்று உபதேசித்த தலமாகும். இந்த தலத்தில் வழிபடுவோர் கல்வி கேள்வி சிறந்து விளங்குவார் என்பதும், ஞானம் பெற்று புகழோடு வாழ்வார் என்பது இவ்வாலயத்தின் ஐதீகம். இவ்வாலயத்தில் சிவபெருமானுக்கு புழுங்கல் அரிசியில் சாதம் செய்து அதை ஆவியுடன் அப்படியே சுவாமிக்கு படைப்பார்கள். தல வரலாறு. மதுரை பாண்டிய மன்னனின் சபையில் அமைச்சராக இருந்தவர் மாணிக்கவாசகர். மன்னன் மாணிக்கவாசகரிடம் போருக்காக குதிரை வாங்கி வர சொல்லி மாணிக்கவாசகரிடம் பொருளை கொடுத்து அனுப்பினார். அப்பொழுது திருப்பெருந்துறை எனும் ஆவுடையார் கோவிலிற்கு வந்த மாணிக்கவாசகர் ஒரு ஞான குரு சிவபெருமானை நோக்கி தவம் செய்து கொண்டிருப்பதை கண்டார். மாணிக்கவாசகர் அந்த ஞான குருவிடம் சென்று எமக்கு ஞானம் போதிக்கும்படி கேட்டுக்கொண்டார். அந்த ஞான குருவும் மாணிக்கவாசகரிடம் ஞானத்தை போதித்துக் கொண்டிருக்கும் பொழுது அந்த ஞான குரு மறைந்தார். கண் விழித்த மாணிக்கவாசகர் வந்தது யார் என்று உணர்ந்த மாணிக்கவாசகர் மனமுருகி மன நெகிழ்ந்து இவ்விடத்தில் ஒரு சிவாலயம் எழுப்பி
எழுப்பித்தார். மாணிக்க வாசகர் குதிரை வாங்கி வர சொல்லி கொடுத்த பொருளை கொண்டு அந்த சிவாலயத்தை கட்டினார். இதனால் மன்னன் கோபமடைந்து மாணிக்க வாசகரை தண்டிக்க காவேரி ஆற்றங்கரையில் சுடுமணலில் கட்டி வைத்தார். அப்பொழுது மாணிக்க வாசகருக்காக சிவபெருமான் குதிரைகளோடு மன்னனிடம் வந்தடைந்தார். அந்த குதிரைகள் ஒரு இரவில் குதிரையானது நரிகளாக மாறி போனதை கண்டு மன்னன் கோபமடைந்து மாணிக்க வாசகரை பிரம்பால் அடிக்க அந்த பிரம்படி எல்லோருடைய முதுகிலும் பட்டது. மாணிக்க வாசகரை வைகை ஆற்றின் சுடுமணலில் நிறுத்தி தண்டிக்கச் செய்தார். வைகையில் வெள்ளம் பெருக்கெடுத்து வந்தது. கரையை அடைக்க சிவபெருமான் கூலியாளாக வந்து செய்யாததால் திறம்படி சிவபெருமான் வாங்க அந்த அடி எல்லோருடைய முதுகிலும் விழுந்தது. வந்தது யார் என்று தெரிந்த மன்னன் மன்னிப்பு கேட்டு சிவபெருமானை வணங்கினார் என்கின்ற திருவிளையாடற் புராணம் இவ்விடத்தில் நடக்க காரணமாயிருந்தது. ஆலயத்தில் அம்பாள் தட்சனின் யாகத்திற்கு சிவனை மீறி சென்றதற்கு மன்னிப்பு பெறுவதற்காக அம்பாள் இத்தலத்தில் அரூப வடிவத்தில் தவம் செய்தாள் என்கிறது இவ்வாலயத்தின் வரலாறு. இவ்வாலயத்தில் அம்பாளுக்கும் விக்கிரகம் இல்லை. அவள் தவம் செய்த போது தவம் செய்த போது பதிந்த பாதத்திற்கு மட்டுமே இங்கு பூஜைகள் நடத்தப்படுகிறது. ஆவுடையார் கோவிலில் சூரிய சந்திர கிரகணத்தின் போதும் பூஜைகள் ஆறுகால பூஜைகள் நடத்தப்படுகிறது. இவ்வாலயத்தில் சிவபெருமான் ஆதி அந்தமில்லாத அருவுருவமாய் திகழ்வதால் எக்காரணத்தை கொண்டும் இவ்வாலயத்தில் பூஜைகள் நிறுத்தப்பட மாட்டார்கள். இவ்வாலயத்தில் சிவபெருமானுக்கு ஆறுகால பூஜை தடைபடாமல் நடத்தப்படுகிறது. புதுக்கோட்டை மாவட்டத்தில் அறந்தாங்கியில் இருந்து சுமார் 14 கிலோமீட்டர் தொலைவில் இந்த ஆவுடையார் கோவில் அமைந்துள்ளது. இவ்வாலயம் தமிழகத்தின் சிறப்பு வாய்ந்த ஆலயங்களில் ஒன்றாகும். இவ்வாலயம் ஒவ்வொரு தமிழனும் பார்க்க வேண்டிய சிற்பக்கலை நிறைந்த ஆலயமாகும். இவ்வாலயத்தை நீங்களும் வாழ்க்கையில் ஒரு முறையாவது வந்து வணங்கி சென்றால் உங்கள் வாழ்விலும் மனதிலும் மாற்றங்களை உணரலாம். மீண்டும்
அடுத்த ஆலயத்தில் சந்திக்கும் வரை வணக்கம் கூறி விடைபெறுவது உங்கள் பரந்தாமன். நன்றி, வணக்கம்.